வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் அரோமா. நான் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, ஒரு யம்மியான ஸ்பைசியான சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். முட்டை பணியாரம் கிரேவி. இப்போ பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. இவ்வளவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பணியாரம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 எக் கூட சாப் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி ஸ்பைஸ் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பணியாரம் செஞ்சு வச்சிடலாம். இப்போ பணியாரக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு அதில் ஆயில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் மறுபடியும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சைடெல்லாம் பார்த்தாலே நல்லா வெந்தது தெரியும். இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டேன். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கோல்டன் ஷேடில். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இந்த நல்லா பணியாக ஃப்ளஃபியாக இருக்க காரணம் நம்ம ஆட் பண்ண பேக்கிங் சோடா தான். ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, பணியாரம் எல்லாம் சுட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரேவி பண்ண என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் குருமிளகத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளவு அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கிரேவி செஞ்சிடலாம். இப்போ கிரேவி ப்ரிப்பேர் பண்ண ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகனட் ஆயிலில் செஞ்சால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனோடனே பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு சீரகம் இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனவங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பாருங்க, டிரான்ஸ்பரண்டா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஃபிளேவர் போற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரே சாப் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொழம்பா வெந்து வர வரைக்கும் வேகட்டும். இப்போ இது தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், धनिया तूल, करी मसाला, सीरंग तूल, मिलंग तूल, ऐड पनी नल्ला मिक्स पनी कोंगा, ये कॉल कप तान्नी ऐड पनी कोंगा, इबस स्पाइस पाउडर रोड राफ लेवल ला पोई रचे இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்ச பனியார் ஆட் பண்ணிக்கலாம். பனியார் ஆட் பண்ணி நல்லா உடையாம ஸ்மூத்தா குக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். அப்பதான் பனியார்த்துக்குள்ள நம்ம போட்ட ஸ்பைஸ் பவுடரோட ஃப்ளேவர்லாம் இறங்கும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நம்ம முட்டை பனியாரம் கிரேவி ரெடி. சோ ஃபைனலா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சப்பாத்தி, பூரி, பராத்தா, சாதம் எது கூட வேணாலும் நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இந்த காம்போ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ப்ரிப்பேர் யுவர் ஃபுட் வித் லவ் அண்ட் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, டேக் கேர், see you.